அனைவருக்கும் வணக்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்கூல் நடக்கூடிய ஒவ்வொரு ஈவெண்ட்டையும் வந்து நம்ம எமிஸ் டேஷ்போர்டில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். 74வது குடியரசு தின விழா வந்து நம்ம பள்ளியில் மிகச்சிறப்பான முறையில் கொண்டாடணும். அந்த புகைப்படங்களை வந்து எமிஸ் டேஷ்போர்டில் எவ்வாறு நம்ம பதிவேற்றம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு குரோம் ப்ரௌஸ் ஓப்பன் பண்ணிட்டு மேலே சர்ச் பாரில் எமிஸ்டிஎன் ஸ்கூல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கிங்க. அப்படி நீங்கள் ஸ்கூல் லாகின்லேருந்து உங்கள் டேட்டா ஓப்பன் ஆகிடும். சப்போஸ் லாகவுட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பள்ளிக்கான யூஸ்ரை பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கலாம். அதுக்கு மட்டும் மொபைல் ஃபோனில் பண்ணுறோம், மூணு டாட்டை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட் மோடில் இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கிங்க. செக் பண்ணிவிட்டு உங்கள் பள்ளிக்கான யூஸ்ரை பாஸ்வேர்ட் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மூணு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிற காலத்தை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கூல் பிக்சர் அப்படிங்கிற காலத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. அதில் சூஸ் த பிக்சர் டைப்னு கொடுத்துருப்பாங்க. அதில் டவுன் ஏரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஈவெண்ட் அப்படிங்கிற காலத்தை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ ஈவெண்ட் அப்படிங்கிற காலத்தை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து சூஸ் த அகாடமிக் இயர் கேட்டிருப்பாங்க. அதில் 2022-23 கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்து ப்ளீஸ் செலக்ட் த ஈவெண்ட் டைப் கேட்டிருப்பாங்க. அதில் ஸ்கூல் ஈவெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது ப்ளீஸ் செலக்ட் த ஈவெண்ட் கெடுத்திருப்பாங்க. அதில் டவுனரை மக்கள் கிளிக் பண்ணால் ரிபப்ளிக் டே அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் போட்டு அப்லோடு கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுடைய ஒரு பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் சூஸ் த ஃபைல் அப்படிங்கிற ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்கள் ஃபைல் மேனேஜரில் நீங்கள் சேவ் பண்ண புகைப்படங்கள் வந்து அதில் இருக்கும். அதில் உங்கள் பள்ளி நடைபெற்ற நிகழ்ச்சிகளை வந்து நீங்கள் இது செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த இமேஜ் வேணும் அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு டன்னுங்கிற ஆப்ஷனை ஆட்டோமேட்டிக்காக ஆயிரும். இதில் தமிழார் இங்கிலீஷில் நம்ம டைப் பண்ணணும். 74வது குடியரசு தின விழா அப்படின்னு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் கூட சொல்லிக்கலாம். நீங்கள் தமிழார் இங்கிலீஷில் ரெண்டுலேயுமே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் எது வேணாலும். இப்போ நான் வாய்ஸ் மெசேஜ் மூலம் சொல்லிவிட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் போட்டு ஆட்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எமிஸ் டேஷ்போர்டில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கும். இந்த வழிமுறை பின்பற்றி தான் நம் பள்ளியில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஈவெண்ட்டுகளிலும் நம்ம வந்து எமிஸ் டேஷ்போர்டில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். இந்த கணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக நினைக்கிறேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ நேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.